ஹலோ, வெல்கம் டு சிம்பிள் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எது ரெசிபி பண்ண போகிறது இல்லைங்க, நான் ஆசையாக வளர்க்குற ஒரு சின்ன குட்டி தோட்டத்தை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், அழகாக ஜாதிப்பூ பூத்துருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. நல்ல கால வேலையில் நல்ல சீசனில் நிறைய பூக்குது. இப்போ இது முல்லைப்பூங்க. காலையில் இதெல்லாம் வந்து பார்க்கவே மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி சுண்டக்காய் செடி, சுண்டக்காய் பாருங்கள், நல்லா பிஞ்சு விட்ருக்கு. இப்போ தான் நல்லா மூணு நாலு தடவை பறிச்சாச்சு, காய் கசப்பே இல்லாமல் நல்லா இருக்கு. சுண்டக்காய் செடி, இதே மாதிரி மிளகாய் செடி. மிளகாய் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு. இதுவும் இப்போ தான் எல்லாம் காய்ச்சி பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. இது மணத்தக்காளி செடி, இது வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது வீட்லேயே வளர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மருந்தெல்லாம் போடுறதில்ல. வாய்ப்புண்ணு வரப்போ அப்படியே பச்சையை அந்த இலையை பறித்து ஒரு நாலஞ்சு இலை பச்சையாக சாப்பிட்டிங்கனாலே ஒரு நாலு நாள் சாப்பிட்டா வாய்ப்பு நாறி போயிடும். இது சின்ன சுண்டக்காய் செடி, இப்போ தான் வளருது. புதினா பாருங்கள், இதுவும் ஒரு தடவை பறிச்சாச்சு, திரும்ப எல்லாம் தலைச்சி வளருது. இந்த மாதிரி சின்ன சின்ன உடஞ்ச பக்கெட்டு சின்ன தொட்டிக்குள்ளே வச்சிங்கனாலே போதும், வீட்டு யூஸ்க்கும் நல்லா வரும். இது சிகப்பு பொன்னாங்கண்ணி, இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது இதுவும் வீட்லேயே வளர்க்கலாம். இது பசலி செடி, தாய்ப்பாலில் இருக்க சத்து இதில் இருக்குதுங்க, அவ்வளோ நல்லது. இது ரொம்ப படரும், படர விடாமல் அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி பறித்து சாப்பிட்றணும். இது பீக்கங்காய் செடின்னு நினைக்கிறேன், இப்போ தான் கொடி ஓடுது. பாருங்கள், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புளிச்ச கீரை கோங்குரா, நல்லா தலதலன்னு வளருது. இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கோம். இது பச்சை மிளகா, இது செடி காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இங்கே ஒரு பச்சை மிளகா செடி பாருங்கள், எப்படி நீல நீளமாக காய்ச்சிருக்குது. வளர்த்தி வளர்த்தியாக இருக்குது. பச்சை மிளகா வெளியிலேயே வாங்கிறது இல்லைங்க. நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இது துளசி செடி, டெய்லி குடிக்கிற தண்ணியில் நாலு இலையை பறித்து போட்டு குடிச்சிங்கனாலே சளியெல்லாம் பிடிக்காது, சளி பிடிச்சிருந்தாலும் போயிடும். இது கருப்பு துளசி, இது வெள்ளை துளசி. இது பெரண்டை பாருங்கள், இது ரொம்ப நல்லது, துவையல் அரைச்சி சாப்பிடலாம். இது தக்காளி, இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு.
இது மணத்தக்காளி கீரை. எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். பறித்து குழம்பே வைக்கலாம். நிறைய காய்ச்சிருக்கு காய். இதில் வத்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. தூதுவளை இருக்குதுக்கு இடையில் தூதுவளை பாருங்கள். இது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், சூப் வச்சு குடிக்கலாம். எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சளிக்கு நல்லா கேட்கும், சளி சரியாக போயிடும். கிடல் கற்பூர வலி இலை, ஓம வலி இலை இருக்குது பாருங்கள். செடியை தொடும்போதே வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. இதுவும் குடிக்கிற தண்ணியில் டெய்லி ஒரு இலையை பறித்து போட்டு குடிச்சிங்கன்னா சளி சரியாக போயிடும், சளி பிடிக்காது. இதெல்லாம் நான் ஆசையாக வளர்க்குற சின்ன குட்டி தோட்டம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி தான் வச்சுருப்பேன். தூதுவளை செடி இங்கே ஒன்று வளருது. இதெல்லாம் சின்ன சின்ன தொட்டியில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் வீட்டுக்கு. இங்கே ஒரு பரண்டை செடி இங்கே ஒன்று வளருது. இது பச்சை பொண்ணாங்க. நீங்கள் இது இங்கே சிகப்பு பொண்ணாங்க. நீ சுண்டக்காய் செடிக்கு அடியில் வளருது. இதுவும் பச்சை பொண்ணாங்கண்ணி. எல்லாம் பூச்சி வந்துருச்சு. இப்போ தான் வேப்ப எண்ணெய் போட்டிருக்கேன். எல்லாம் வேருக்கு வேப்ப புண்ணாக்கு போட்டிருக்கேன், மேலே வேப்ப எண்ணெய் போட்டிருக்கேன். இதெல்லாம் தான் புளிச்ச கீரை பொண்ணாங்கண்ணி. இது பொண்ணாங்கண்ணி பாருங்கள். இது ஒரு விதமான பொண்ணாங்கண்ணி. இது சிகப்பு பொண்ணாங்கண்ணி மாதிரி. இது பச்சை பொண்ணாங்கண்ணி. எல்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மஞ்சள் செடி. சும்மா மஞ்சள் நட்டு வச்சும் வந்துருச்சு. இது கீரை செடிங்க. இதெல்லாம் பறித்து முடிச்சிட்டோம். இனி திரும்ப போடணும் செடி. இது கட் பண்ணி கட் பண்ணி விட்டாலும் திரும்ப வளருது. அப்படியும் பறிச்சுக்கலாம். இதுதான் என்னோட ஆசையான சின்ன தோட்டங்க. இது பாவக்காய் செடி. இது இப்போ தான் வச்சு கொடி ஓடிட்டுருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன சின்ன தொட்டி, நாலு தொட்டியில் வளர்த்திங்கன்னா கூட போதும். ஃபஸ்ட்டு உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் செடி வளர்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.